வணக்கம் சார். வணக்கம் சார். சார், டீம் செலெக்ஷனில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ட் பண்ணுறதுல வந்து அதில் ஒரு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ட் பண்ணுறதுல பாலிடிக்ஸ் இருக்குது, அதில் வந்து பணம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குமா? பாஸ் நல்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டீங்க. மேட்ச் ஃபிக்ஸிங்கையும் பாலிடிக்ஸையும் அப்படியே பிரித்து வைங்க. ஏன்னா மேட்ச் ஃபிக்ஸிங்கிறது வந்து பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்கிற ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஆனால் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது டீமில் செலெக்ஷன் பாலிடிக்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இதுல ரெண்டு வகையை நீங்க பாக்கணும். ஒண்ணு வந்து, இப்போ நான் ஒரு கேப்டன், சரிங்களா? நான் வந்து எனக்கு சம ஸ்கில்டா ஒரு புது பிளேயர் கொண்டு வராங்க, ஆனா ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண பாதி ஸ்கில். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு ஜடேஜா என்கிட்ட இருக்காரு, ஒரு ஒரு என்ன சொல்றது, இவரு என்ன சொல்றது, நான் சொல்றது வந்து நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா ஒரு பக்கம் இருக்காரு, ஒரு புது சூப்பரான ஸ்பின்னரை வந்து ஐபிஎல் டீமுக்கு கொண்டு வராங்க. நான் டக்குன்னு பார்க்கும்போது என்னோட பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரவீந்திர ஜடேஜா, உடனே நீங்க தோனி ரவீந்திரா அப்படி போகாதீங்க, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு ரவீந்திர ஜடேஜா தான் இந்த ஒரு ரெண்டு மூணு மேட்ச் யூஸ்ஃபுல்லா இருப்பான். ஏன்னா அந்த கண்டிஷன்ஸுக்கு சூப்பரா இருப்பாரு, அதே மாதிரி என்னோட பிளானுக்கு ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுவாரு. நான் வெறும் இப்படி கையை காமிச்சாலே ஹி நோஸ் தட் ஹி ஹஸ் டு போல் அவே அப்படின்ற பட்சத்துல எனக்கு இன்னொரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் நீங்க கொடுத்தாலும் அவரை நான் ஒரு மூணு மேட்ச் கழிச்சு தான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு இந்த மூணு மேட்ச் குரூஷியல்ல ஜடேஜா வேணும்னு நினைச்சா அது பாலிடிக்ஸ் கிடையாது, அது உங்களுக்கான டீமை நீங்க எடுக்கிறீங்க. பட் பாலிடிக்ஸ் நீ எப்ப வரும்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, 22 வயசுல இருக்கும் போதே ராபின் சிங் டீமுக்கு செலக்ட் ஆகுது அவரோட 22 வயசுலயே. ஆனா இன்னொரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் அவரும் இந்தியாவுக்கு சூப்பரா விளையாடி இருக்காரு, எந்த வித குறையும் நான் சொல்ல மாட்டேன். அந்த ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் கபிலே கிடையாது, ஒன் அவர் எடுத்துக்காதீங்க, அவர் கேப்டன். இன்னொரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் இந்தியாவுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, பட் அவரு வந்து அப்ப ஃபார்ம்ல இல்லைன்னு அவரை டீம் தூக்குறாங்க, அவரே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாட போறாரு. இது எல்லாருக்கும் நடக்கும், டெண்டுல்கர் கூட நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடக்கும். அப்படி அப்ப அவரும் வந்து நான் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடுறேன்னு போறாரு. ஆனா அவருடைய பயங்கர க்ளோஸா இருக்கக்கூடிய கேப்டன் இது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்காம அழகா ராபின் சிங்க விளையாடிட்டு இருந்தா இந்த ரெண்டு ஆல்ரவுண்டரும் கூட ஒன்னா விளையாடி இருக்கலாம், ரைட்டா? ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு பிடிச்ச பிளேயர் இல்ல, அவன் திருப்பி வரைக்கும் நான் ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டரே இல்லாம போவேன், நீ சும்மா உக்காருன்னு ராபின் சிங்க சும்மா உக்காரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது பவர் பாலிடிக்ஸ், இது வந்து ஃபேவரட்டிசம் கிடையாது. ஃபேவரட்டிசம்னா என் நண்பர் என் டீம்ல இருந்தா எனக்கு இன்னும் பெட்டரா இருப்பான்னு சொல்லி ஒரு எட்ஜ் அவனுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லை, அது நண்பன்றதுக்காக இல்ல அந்த டீமுக்காக. ஆனா நீ வந்து என் நண்பன் இப்ப டீம்ல ஃபார்ம்லே இல்ல, அவன் வெளில போயிட்டான், ஆனா அவன் இடத்த நான் இன்னொருத்தர் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றது பவர் பாலிடிக்ஸ், அது ஒண்ணு. ரெண்டாவது, ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, மகாராஷ்டிரா ஹாஸ் பீன் டாமினேட்டிங் கிரிக்கெட் ஃபார் சோ லாங். ஸோ நடுவில் வேற வேற ஸ்டேட்டோட பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டீமை லீட் பண்ணும்போது செலெக்ஷன் பேனல்ஸ்ல இருக்கும்பொழுது உண்மையிலேயே நல்ல டேலண்ட்ஸை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மகாராஷ்டிரா டேலண்ட் கொண்டே வந்தது இல்லையா அப்படின்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் மகாராஷ்டிராவோட டாமினன்ஸ்ல இருக்கும்போது தான் நம்ம 1983 வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம். இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற சில நல்ல உள்ளங்கள் தான் வந்து கபில் தேவ கேப்டன் எடுத்தாங்க, நிறைய கர்நாடகா பிளேயர்ஸ் விளையாட வச்சாங்க டேலண்ட்டை பார்த்து. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிளேயர் போய் விளையாடினாரு. ஸோ எஸ், நல்லவர்கள் இருந்திருக்கிறாங்க. பட் ரொம்ப வருஷம் நீங்க வந்து ஒரு சைடுக்கே வந்து பவர்ஸ் கொடுக்கும்பொழுது அவங்க அதுல வந்து நிறைய நன்மைகள் நான் செஞ்சிருக்கேன், ஏன்பா இவ்வளவு வருஷம் நான் செஞ்சிருக்கேன், எனக்கு பிடிச்ச பிளேயர் நீ போட மாட்டியா? இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டிலாக நான் ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட்டா பேசுறேன், ப்ரொஃபஸர் பேசுறேன்னு தெரியும், நான் ஒரு பொதுமக்களை பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் கடந்த 3 வருஷங்கள்ல அவ்வளவு நீங்க எதிர்ப்பணம் போடுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ 3 வருஷங்கள்ல நிறைய தவறான விஷயங்கள் நடந்திருக்கு, வேங்கையர் சம்பந்தத்தில் ஏகப்பட்ட தவறான விஷயங்கள். எத்தனை பொதுமக்களுக்கு இது போய் சேர்ந்து, வேங்கைவேல் சம்பந்தம் பத்தியே தெரியாத 100 பொதுமக்கள் நான் அவங்களை காட்ட முடியும் சர்வசாதாரணமா? சோ இந்த மாதிரி பவர் பாலிடிக்ஸ்னா என்ன அப்படின்னா, தப்பே நடந்தாலும் அதை வெளியே நீ எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒன்னு நான் வந்து நெகட்டிவ் கேரக்டரா இல்லைனா மாத்திரே தவிர நீ எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, என்ன மீடியா என் கையில அப்படிங்கறது ஒரு பவர் பாலிடிக்ஸ் தானே. சோ அந்த மாதிரி கிரிக்கெட்ல மிகப்பெரிய பவரா இருக்கக்கூடியவர்கள் ஒரு கேப்டனையே கூட இல்லைன்னா ஒரு வைஸ் கேப்டனையே கூட ஏன் செலெக்ஷன் பேனலே கூட இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும். நான் ஒரு மறுபடியும் ஒரு ஆடியன்ஸா சொல்றேன், என்கிட்ட ஆதாரங்கள்லாம் கேட்டீங்கன்னா இல்ல, நான் ஒரு ஆடியன்ஸா சொல்றேன். தீபக் ஹூடான ஒரு பிளேயர், அவரோட ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, எத்தனை மேட்ச் இந்தியாக்கா நல்லா விளையாடுறீங்க, எத்தனை மேட்ச் டபுள் டிஜிட் அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட், அவருக்கு போலிங்கும் கொடுக்க மாட்டாங்க ஆனா ஆல் ரவுண்டர்னு சொல்றாங்க, எத்தனை நாள் அவர் டீம்ல விளையாடிருக்காரு. சோ இதெல்லாம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி உள்ள வராங்கன்னா டெஃபினெட்லி சோ யாராவது ஒருத்தர் அவங்களுடைய அழுத்தம் மூலமா கண்டிப்பா பாலிடிக்ஸ் பிளே பண்ணுது. ஆனா இந்த ஒரு பாயிண்ட் சொல்றேன், இது ஜாதி பாலிடிக்ஸ்ன்னு நீங்க கொண்டு போய் நிறுத்தீங்கன்னா அப்பட்டமான போய், ஏன்னா அப்படி ஜாதி பாலிடிக்ஸா இருந்தா ஃபைனல் ஆஷ்யூன் விளையாடிருக்கு. சோ இது ஜாதி பாலிடிக்ஸ் கிடையாது, இது பவர். பத்ரிநாத் அவர்கள் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்க பிளேயர்ஸ் வந்து 2 மடங்கு உழைச்சாதான் எடுப்பீங்களா, இப்போ கூட T20 வந்து எடுக்கல, தமிழ்நாட்டில் இருக்க பிளேயர் ஏன் எடுக்க மாட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். டெஃபினட்டா சூப்பரான கொஸ்டின், அதுக்கு தான் நான் அடுத்து வந்துகிட்டு இருந்தேன்.
தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேயரை ஏன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம தமிழ் மக்கள் சப்போர்ட் பண்றோமா? பஸ் 2006 நினைக்கிறேன், சௌரவ் கங்குலியை டீம் விட்டு தூக்குனாங்க, சரிங்களா, பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கோச்சரோட ஒரு பெரிய கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டு தூக்குனாங்க. அப்போ கொல்கட்டாவில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை சார், இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஃபுல்லாக போராட்டம் பண்ணாங்க சார், முக்கியமாக கொல்கட்டாவில் இருக்கிற மக்கள். நான் இப்போ ஒரு டீம் நீங்கள் ஒரு பிளேயர் டீம் தூக்கிட்டீங்கன்னா போராட்டம் பண்ண நான் சொல்ல, பட் அந்த அளவுக்கு பேக் பண்ணும்ல. இப்போ லக்ஷ்மணா இருந்தா, இப்போ நான் எங்கே வரேன்ற சொல்ற பாருங்க, ஒரு சௌரவ் கங்குலி ஃபார்ம்ல இல்லாம டீம் விட்டு தூக்குனா கூட கொல்கட்டா மக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவர் எந்த கம்யூனிட்டின்னு பாக்கல, என்னுடைய கணக்கு என்னுடைய புரிதல் சரியா இருந்தா, நம்ம எந்த கம்யூனிட்டியை வந்து கிரிக்கெட்ல டாமினேட் பண்றாங்க அப்யூஸ் பண்றோமோ அதே கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் சௌரவ் கங்குலி, அவங்க ஊர்ல. ஆனா அதெல்லாம் மக்கள் பார்க்கல, சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க ஹைதராபாடுக்கு வாங்க, நீ ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா டுகெதர் நான் சொல்ல வரேன், அவங்கள நீ அங்க வாங்க, அங்க அசர்தீன் விளையாடும் போதும் ஒரே சப்போர்ட் தான், பிவிஎஸ் லட்சுமி விளையாடும் போதும் ஒரே சப்போர்ட் தான், ராயுடு விளையாடும் போதும் ஒரே சப்போர்ட் தான். ஆனா நம்ம ஊர்ல நட்ராஜுக்கு நீங்க அவ்வளவு ஒசரத்துல தூக்கி வைக்கிறீங்க, ஹேட்ஸ் ஆஃப், உழைச்சிட்டு வந்தவரை தூக்கி வைங்க, தப்பு கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் என்ன பாவம் பண்ணாரு, அஸ்வின் என்ன பாவம் பண்ணாரு, தினேஷ் கார்த்திக் இத்தனை நாளா சப்போர்ட் பண்ணீங்களா, இப்பதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் தமிழ் பிளேயர்னா டபுள் மடங்கு விளையாட்டு காமிக்க வேண்டியிருக்குன்னு சொன்ன பிளேயர் யாரு, பஸ் பத்ரிநாத், நல்லா சொல்லுங்க, பத்ரிநாத். பத்ரிநாத்துக்கு நம்ம எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணோம், லக்ஷ்மிபதி பாலாஜிக்கு நம்ம எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணோம், முரளி கார்த்திக் நம்ம எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணோம். சோ நாமளே நம்மளுடைய பிளேயர்ஸ்க்குள்ள பாலிடிக்ஸ் பார்த்து ஜாதி பாக்குற அந்த ஒரு, சரி அப்போ இன்னொரு படத்துல கூட அடிக்கடி வருது, ஒரே ஒரு படம் தான் எடுத்தாங்க, நான் அதே திருப்பி பிளே பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுல ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும் தான் சாதிக்க முடியும் அப்படியா, டிஎன்பிஎல் தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டோட டிஎன்சிபியோட ஹெட் யார், பஸ் ஒரு கட்சியை சேர்ந்த பிரமுகருடைய மந்திரியோடைய பையன், அப்போ அவர் நினச்சிருந்த மாத்திர வேண்டிதானே. இந்த மாதிரி பல அரசியல சேர்ந்தவங்க, அது குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டோட பிரசிடண்டா இருந்திருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 10 பேர் இருக்காங்க, இங்க நடராஜன் ஒரு ஆள் இருக்காங்கிறதுனால மக்களோட மனநிலையை, அதுதான் அந்த கேள்விதான் தப்புன்னு நான் சொல்றேன். இந்த பக்கம் ஒரு ஆள் கிடையாது, லக்ஷ்மிபதி பாலாஜி பிராமின் கிடையாது, ஹேமந்த் பதானி பிராமின் கிடையாது, ராபின் சிங் பிராமின் கிடையாது, இவங்க தான் அதிகமா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க நீங்க சொல்ற கம்யூனிட்டி பிளேயர்ஸோட தமிழ்நாடு. சொல்றது புரியுதா உங்களுக்கு, தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவுக்கு போய் விளையாடின பிளேயர்ஸோட கரியர் நீங்க ஃபுல்லா எடுத்தீங்க அப்படின்னா, அஸ்வினும் இவரு நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்தும் நிறைய விளையாடி இருக்காங்க, நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. அது வந்து நீங்க அஸ்வினுக்கு எல்லாம் டேலண்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட்டே தெரியாது, இந்த சென்ஸ் நீங்க சொல்ல ஆடியன்ஸ்ல இருக்கிறவங்கள கேள்வி கேட்கறேன், ஓகேங்களா. சோ அஸ்வினும் கிருஷ்ணமாச்சாரி வந்து அதிகமா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண நாட்களை விட, ஐ மீன் அந்த நாட்கள் இண்டிவிஜுவலா பாக்காதீங்க, இவங்க ரெண்டு பேர் ரெப்ரசென்ட் பண்றத விட அதிகமா ஹேமந்த் பதானி, லக்ஷ்மிபதி பாலாஜி, ராபின் சிங் இந்தியன் டீம் விளையாடி இருக்காரு, தமிழ்நாட்டுல போய் தான் விளையாடி இருக்காங்க. இவங்க மூணு பேருமே பிராமின்ஸ் கிடையாது, இவங்க மூணு பேருமே அந்த கம்யூனிட்டி கிடையாது. சோ இதுவே ஒரு தப்பான கண்ணோட்டம். சரி, வாஷிங்டன் சுந்தர் என்ன கம்யூனிட்டின்னு நம்மளால தெரியவே பார்க்க முடியல, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வருண் சக்கரவர்த்தி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் இப்போ ஷாருக் கானுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கோம் நாம, சாய் சுதர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுமா, இவரு சார் சாய் கிஷோர் ஏசியன் கேம்ஸ்ல அவ்வளவு சூப்பரா போலிங் போட்டாரு, ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சில, அவருக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணும். சோ அப்ப நீங்க ஒரே ஒரு நட்ராஜ் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா, அப்ப நீங்க ஜாதி பாக்குறீங்களா இல்லைன்னா மத்த காமன் ஆடியன்ஸ் ஜாதி பாக்குறாங்களான்றது என்னுடைய கேள்வி. சோ இப்படி ஒரு பார்சியாலிட்டியை நீங்க தமிழ் பிளேயர்ஸ்க்கு கொடுக்கற வரைக்கும் அவன் நம்ம தலையில ஏறி டான்ஸ் ஆடதான் செய்வான். மத்த ஸ்டேட்டுக்காரங்க ஆப்வியஸ்லி பாஸ், எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் அவங்க ஸ்டேட்காரங்களை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்போ எந்த ஸ்டேட்ல உங்களுக்கு டேலண்ட் இருந்தும் சப்போர்ட் இல்லையோ அந்த ஸ்டேட்டை டாமினேட் பண்ணதான் செய்வாங்க. இப்ப பாருங்க, யூபில இருந்து எவ்வளவு பிளேயர்ஸ் வராங்க, நார்த் ஈஸ்ட்ல இருந்து எவ்வளவு பிளேயர்ஸ் வராங்க சார், காஷ்மீர்ல இருந்து ஒருத்தர் இந்தியாவை இன்னும் சீக்கிரமே ரெப்ரசென்ட் பண்ண போறாரு சார், கர்நாடகால இருந்து தொடர்ந்து பிளேயர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, எப்படி சார் அங்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஈக்குவல் சப்போர்ட். சோ என்னைக்கு நீங்க உங்களுடைய பிளேயர்ஸ் தமிழ் மக்கள் ஆகிய நாம ஈக்குவலா சப்போர்ட் பண்றோமோ அக்ராஸ் கேம்ஸ், நான் சொல்ற கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் நம்ம நடராஜுக்காக பேசிக்கிட்டே இருக்கோம், அவர் இன்ஜுரி அவர்கிட்டமே கேட்டால் அவர் சொல்றாரு சார் எனக்கு ஷோல்டர் இன்ஜுரி இருக்கு சார் என்னால் விளையாட முடியாது, அதை மீறி நான் ஐபிஎல் ஆடிட்டு இருக்கேன், ஏன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேற. நீங்க இந்தியன் டீம் செலெக்ஷனுக்கான மெடிக்கல் மெடிக்கல் ரூல்ஸும் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸும், இது ஐபிஎல்ல விளையாடுறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸும் வேற வேற. உங்களுடைய மெடிக்கல்ல உங்களுடைய ஹெல்த் அக்செப்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த அந்த குவாலிஃபைங் கிரைடீரியாஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இந்தியன் டீம்ல விளையாடு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல விளையாடுறதுக்கு வேற, ஐபிஎல்ல விளையாடுறதுக்கு வேற. அதனாலதான் புவனேஸ்வர் குமாரும் நட்ராஜும் இது ரெண்டுத்துலயுமே விளையாடுறாங்க, பட் டீம்ல ஈஸியா குவாலிஃபை ஆக மாட்டாங்க. பட் அதுல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் அவங்க பிரேக் எடுத்திருந்தா கூட நான் இந்த பாயிண்ட் பக்கம் நின்றுப்பேன், பட் எல்லா மேட்சும் விளையாடுறாங்களே இப்ப ஓடிடி கன்சிடர் நான் கேட்பேன். பட் ஸ்டில்
ஆஸ்பர் ரெக்கார்ட் ஆஸ்பர் டேட்டா இந்த கிரைடீரியா வேற. ஸோ அதே மாதிரி அந்த டைத்துல வந்து என்னுடைய மெமரி கரெக்டாக இருந்தால் என் ஸ்ரீனிவாஸ் வந்து அப்போதான் கொஞ்சம் டாப் ஸ்பாட்டுக்கு வந்துருக்காரு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து எப்பவுமே மகாராஷ்டிராவால் ஆளக்கூடிய அந்த ஒரு கிரிக்கெட் தலைமை அப்படிங்கிறது மற்ற ஸ்டேட்ல இருக்கிற சில லீடர்ஸ்க்கு மூவ் ஆகுது சரிங்களா. நான் என் ஸ்ரீனிவாஸ் அவர்களை மட்டும் சொல்ல, மற்ற ஸ்டேட்ல இருக்கிற பிளேஸ் இன்ஃபேக்ட் என்னுடைய மெமரி கரெக்டாக தான், ஐ ஹவ் டு செக் இட். நான் இதை மறுபடியும் ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லாம் பேசுகிறேன். என் ஸ்ரீனிவாஸ் அவர் ஹெட்டாக இருக்கும் பொழுதும் போதுதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கும். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி தமிழர்கள் நிறைய திறமை இருந்தும், ஃபார் எக்ஸாம்பிள் ராபின் சிங்னு ஒரு எக்ஸலன்ட் பிளேயர் 22 வயசுல கிரிக்கெட்டுக்கு போறாரு ஓகேங்களா. அப்போ இந்தியன் டீமோடைய கேப்டனா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் தான் வேணும், எனக்கு அவரோடைய ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு, அவர் இல்லாத ஒரு டீம்ல ஒன்ன நான் வந்து எடுத்துக்க மாட்டேன்னு ராபின் சிங் உட்காந்து சரிங்களா. ஸோ அப்படி ஒரு பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ராபின் சிங் 30 வயசுக்கு மேல திருப்பி உள்ளவர். 22 வயசுல ராபின் சிங் வந்திருந்தா அடுத்த கப்பில் டே ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் ராபின் சிங் தான் இருப்பார். அவ்வளவு டேலண்டட் பிளேயர், தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணவர். பட் தமிழ்நாட்டில் பிறந்தவர் கிடையாது, வெஸ்ட் இண்டீஸ்ல பிறந்து இந்த இப்ப கூட ஒரு ப்ளூ என்னது ப்ளூ ஸ்டார்னு ஒரு படத்தை காட்டுவாங்கல்ல வெஸ்ட் இண்டீஸ், ஏ வெஸ்ட் இண்டீஸ் அதுதான்டா என் நாடு, இந்தியாவில் கிரிக்கெட் ஆடுறாங்க பாலிடிக்ஸ் அப்படின்னு தப்பான ஒரு நரேட்டிவ் சொல்லியிருப்பாங்க. அது போய் வெஸ்ட் இண்டீஸ்ல பிறந்த ராபின் சிங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த ஜாதியை உங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்காங்களோ அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு நபர் இவரோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றாரு. இங்கிலாந்துல அவர் போய் விளையாடும் போது, கவுண்டி விளையாடும் போது அவர் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு, நிறைய பேர் அவருக்கு அவருக்கு வந்து நல்ல சப்போர்ட்டா இருக்காங்க. அவருக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வாங்குறதுலேயே சப்போர்ட் பண்றாங்க ராபின் சிங்க்கு. அவரு இந்தியாவை தமிழ்நாட்டிலேருந்து போய் ரெப்ரசென்ட் பண்றாரு. 30 வயசுக்கு மேல இந்தியாவோட ஒரு பெஸ்ட் ஆபட் பாந்தவனா ஆர்டர் பண்றாரு. ஸோ தமிழ்நாடு பிளேயர்ஸ் டபுள் மடங்கு உழைச்சா தான் அவங்களுக்கு ஒரு அப்ரிசியே ஒரு ஒரு சான்ஸ் ரெக்கக்னிஷன் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் தமிழ் மக்கள் ஜாதியை தாண்டி தமிழ் பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க ஸ்குவாஷ் கேம் எடுத்துக்கோங்க, கண்ணுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டு பெண்மணிக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணிருக்கோம். தீபிகா பள்ளிக்கல் அவங்களுடைய பூர்வீக தமிழ்நாடு தான், அவங்க வந்து கேரளாலேருந்து வந்தாங்க, பட் அவங்க பியூரா தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வளர்ந்த ஒரு பிளேயர். ஒரு இடத்துல திருப்பதிக்கு தினேஷ் கார்த்திகும் தீபிகா பள்ளிக்கலும் போறாங்க பஸ், அங்க இருக்கிற தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எல்லாம் ஓடி வந்து தினேஷ் கார்த்திக் பயங்கரமா பாராட்டுறாங்கன்னா சரி அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற தமிழ் மக்கள் முதற்கொண்டு தினேஷ் கார்த்திகை பாக்குறாங்களே தவிர நம்மளுடைய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தீபிகா பள்ளிக்கலுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையை கூட கொடுக்கலன்னா ஒரு பிளேயரா ஒரு சைடு அவங்க யோசிச்சிருப்பாங்களே, நானும் தானே இன்டர்நேஷனல் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி ஜெயிச்சுலாம் கொடுத்துருக்கேன் நடப்பாங்களா இல்லையா. ஏன் இப்போ லேட்டஸ்டா நம்ம காமன்வெல்த் கேம் ஜெயிச்சுட்டு வந்தப்ப எத்தனை பேர் தீபிகா பள்ளிக்கல் பாராட்டு. ஸோ நம்மளுடைய பார்வையில தப்பு இருக்கிற வரைக்கும் ஆப்பனண்ட் நம்மள டாமினேட் பண்ணுவான். நீங்க நம்மளுடைய பிளேயர்ஸுக்கு ஜாதி மீறி சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க, தானே மாற்றங்கள் வரும். சரிங்க சார், எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. முக்கியமா இது மூலமா இன்னொன்று தெரிவிச்சுக்க விரும்புறேன், சி நம்ம எல்லாருமே T20 வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும். ஒலிம்பிக்ஸ் வருது தலைவா, ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா வந்து இந்த டைம் 20க்கும் மேல நிறைய மெடலை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். இன்ஃபேக்ட் 35+ போகணும், 50 ரீச் பண்ணணும்லாம் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து நிறைய ரெப்ரஸன்டேஷன்ஸ் போறாங்க. ஸோ ஒலிம்பிக்கு அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ரிக்வெஸ்ட்.